புறா பறக்க விடும் போட்டி டிங் டிங். நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற இந்த பிஜன் ரேஸ்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து கெனிச்சியும் கெபமாக்கியும் கலந்துக்கறத நினைச்சு நான் ரொம்ப பெருமை படுறேன். அவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு நிச்சயமா நம்ம ஸ்கூல் பேரை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பசங்களோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் பிஜன் ரேஸ் பத்தி தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், பிஜன் ரொம்ப தூரத்தை கொண்டு போய் விடுவாங்க. எந்த பிஜன் முதல்ல திரும்பி கூட்டுக்கு வருதோ அதுதான் ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். கெனிச்சி, இந்த புறாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஹிகாரிகோ, நல்லா பண்ணணும். என்ன இங்க பாரு, கெனிச்சியோட புறாவை நீ ஜெயிக்கணும், அதுக்காக தான் உனக்கு இவ்வளவு தீனி போட்டுட்டு இருக்கேன். ரெடியா இருங்க. எதுக்கும் சரியா போச்சு. தில்லுமுல்லு பண்ணி கேம்ல ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன். பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. போட்டி முடிற வரைக்கும் அங்கேயே இரு. போலாம் மஷின்ஸோ. எல்லா புறாக்களும் அழகா பறந்து போய்கிட்டு இருக்கு, இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. டிங் டிங், மழை வர மாதிரி இருக்கே. இப்போதைக்கு இந்த மழை விடுற மாதிரி தெரியலையே. வாங்க போய் நம்ம புறாக்களை பார்க்கலாம். என்னையா மரத்துல தொங்க விடுற? இப்ப பாரு. ஓடி வராங்களா? நான் புறாக்களை போய் காப்பாத்துறேன். எல்லாரும் சுதந்திரமா சந்தோஷமா பறந்து போங்க. அங்க வருது கெம்பு மாக்கி பீஜன் மாதிரி இருக்கா, வந்தா ஜெயிக்க போறான்.
அது கெனிச்சி தான் வருது. என்னோட புறா தான் ஃபர்ஸ்ட் வருது. சீக்கிரம் வா. சார் சார் என் புறா தான் முதல்ல வந்திருக்கணும் சார். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல சார். இல்ல 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 கேம்பமக்கி, முதல்ல வந்தது கெனிச்சியோட பீஜன் தான். சோ ஜெயிச்சது கெனிச்சி தான். நீ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? அப்போ இந்த தடவை என் புறா தோத்து போச்சா சார்? இதுக்கு தான் எப்பவுமே நாம நேர்மையான வழியில தான் முயற்சி பண்ணணும். சரியா சொன்ன ஹட்டோரே, குறுக்கு வழியில போறவன் என்னைக்கு ஜெயிக்க மாட்டான். சரியா சொன்ன சிசுமாரு. டிங் டிங்.